ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் பஞ்சநத பாபா. இந்த மகான் காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்க்குறோம். என்னடா ஒரு ராஜாவை பற்றி பார்த்துட்டே இருக்கோமே, இன்னும் இந்த சித்தர் வரவே இல்லையேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இனிமேல் தான் வரப்போகிறார். ஒரு நாட்டில் ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை யாரால் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னா மகான்களால் மட்டுமே முடியும். அதனால தான் மகான்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தேசம் முழுக்க சுற்றி கொண்டே இருப்பார்கள். இங்கே பாருங்க, அமர்சிங் காலத்தில் அமைச்சர் புறப்பட்டு போகிறார். போய் கவனிங்க, வடவாரில் எப்படி வெள்ளம் போகிறது பாருங்க, எல்லாரையும் பாருங்க, யாருக்கு என்ன தேவைன்னு பாருங்கன்னு அனுப்பிச்சிட்டார் மன்னர். இந்த அமைச்சர் வந்துட்டார், வடவாருக்கு வந்துட்டார். வடவாறு பார்த்தா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, கொஞ்சம் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து பெஞ்சுட்டே இருந்தது அப்படின்னா வெள்ளம் அதிகமாகி ஊருக்குள்ளே வந்துடும். கவலையோடு பார்க்குறார் அமைச்சர், கவலையோடு பார்க்குறார். மழை பெஞ்சுருக்கு, ஒருத்தர் கொடையை பிடிச்சுட்டுருக்கான். யார்? ஒரு வீரன். இந்த அமைச்சருக்கு கொடையை பிடிச்சுட்டுருக்கான். அந்த வெள்ளத்தினுடைய போக்கை கவனிச்சுட்டே இருக்க போயிட்டே இருக்கு, சல சல சலன்னு போயிடுது. அப்போ தான் கரையில் பார்க்குறார், இந்த வரவாற்றின் கரையில் ஒரு தவயோகி அமர்ந்து கொண்டிருக்கிறார். மழை பெய்யறது, ஒரு தவயோகி உட்காந்துட்டு கண்ணை மூடி தவத்தில் இருக்கார். மழை பெய்யறது அவர் மேலே. இந்த அமைச்சருக்கு ஆச்சரியம், என்னடாது ஒரு தவயோகி மழை பெய்யறது, இந்த நேரத்தில் கரையில் உட்காந்துருக்கார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு திகைப்படைந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பணியாளரை குறிப்பால் ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார். அந்த சிப்பந்தி என்ன பண்ணுறா, உடனே ஒரு கொடை எடுத்துட்டு ஓடி போய், அதாவது ஒரு மழையில் நனைஞ்சுட்டு தவம் பண்ணுறார், ஒரு கொடை அவருக்கு பிடி அப்படிங்கிறத பார்வையில் சொல்லியிருக்கார். அந்த பணியால் ஒரு கொடை எடுத்துன்னு ஓடி போய் இந்த தவம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, உட்காந்துட்டு ஒரு தவயோகி அந்த வடவாற்றின் கரையில் அவருக்கு முன்னாடி போய் கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறார். பொதுவாக இதான ஒரு சின்ன ஒரு சலனம் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும். இப்போ வீட்டில் படுத்து தூங்குறோன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பாத்திரம் உருடுறதுன்னா மெல்ல சத்தம் கேட்ட கூட நம்ம எந்திரிச்சிடுவோம், ஏதோ சத்தம் என்னென்னு தெரியல, ஓடி போய் பார்ப்போம். மகான்களால் எல்லாவற்றையும் உணர முடியும், எல்லா சூழ்நிலைகளையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த தவயோகி தவத்தில் இருக்கார் இல்லையா, யாரோ ஒருத்தன் கொடையை பிடிச்சிட்டு இருக்காம்பல இருக்க அவருக்கு தெரியறது, எந்த சத்தமும் ஏற்படுத்தலைன்னா கூட அவருக்கு தெரியறது. கண் விழிக்கிறார், யார் அந்த சித்தர் கண் விழிக்கிறார், அவர் தான் பஞ்சநத பாபா. கண்ணை விழித்து இந்த பணியாளை பார்க்கிறார், சுற்றி இருக்கின்றவர்களை பார்க்கிறார். அமைச்சர் நிற்கிறார், பக்கத்தில் பணியாட்கள் வீரர்கள் அனைவரும் காணப்படுகிறார்கள். எல்லாரையும் பார்க்கிறார் இந்த சித்தர், தன்னை கவனிக்கிறார் என்பதை உணர்ந்தவுடனே அந்த அமைச்சரும் மற்ற பணியாட்களும் இந்த சித்தரை நோக்கி வருகிறார்கள். இவர்கிட்டக்க வந்து இந்த சித்தரை பணுகிறார், வணங்குகிறார். அமைச்சர் வணங்குகிறார், கும்பிட்ட உடனே அவர் சொல்கிறாராம், அந்த சித்தர் சொல்கிறாராம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிவன் என்றைக்கும் உங்களுக்கு துணை இருப்பார். பக்கத்தில் என்ன சிவன் கோவில், நாகநாத சுவாமி சிதானந்தேஸ்வரர், சிவன் உங்களுக்கு என்றைக்கும் துணை இருப்பார். மாலை உங்களுக்கு விழும், உங்களுக்கு மாலை கிடைக்கும் அப்படிங்கிற அவ்வளோதான். இப்போ அமைச்சர் எதுக்காக வந்திருக்கார், அமைச்சர் எங்கே போயிட்டுருக்கார், ராஜா உத்தரவிட்டிருக்கார், போய் பார்த்துட்டு வாங்கோ, மழை பெய்யறது, நாடு எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, அவர்களுக்கு பாதிப்பு வரப்போகிறதா,
இந்த ஆபத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு என்னென்ன தேவை, அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜா அமைச்சர் அனுப்பிச்சிருக்கார். அமைச்சர் இப்போதான் வடவாற்றுக்கு வந்து நிற்கிறார். வடவாற்றின் கரையில் பஞ்சநத பாபாவுடைய தரிசனம். அந்த சித்தர் அங்கே மழையில் உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்கார். அவருடைய முகத்தை பார்த்தாலே, அந்த பொலிவை பார்த்தாலே அவர் காலில் விழுந்து கும்பிடணும் போல் இருக்குது. எல்லாரும் வணங்கினாங்க. அப்போ தான் சொல்கிறார், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற. என்னத்தான் சொன்னாலுமே கவலைப்படாமல் இருக்க முடியுமா இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம்னு வச்சிங்களேன், நமக்கு தெரிஞ்ச ஒன்றே சொல்லுவேன், பா ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஒன்றும் ஆகாது, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆறுதல். ஆனால் நம்ம மனசை கேட்குமா, இல்லையே இதானு ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படி தானே நம்ம யோசிப்போம். அதே போல் அமைச்சரும் யோசித்து கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.